பொங்கல் இல்லைங்க. இப்படி பீசி போட்டு நீங்க வாய்ச்சி விட்டு பட்டுன்னு எந்திரிச்சு போனீங்கன்னா என்ன இருக்க உட்காரா? நீ ஏன்டா அங்கிட்டு ஃபர்ஸ்டா நிக்கிற? வர்ற ஒண்ணு கடைக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பத்து மணில இருந்து போங்கடா போங்கிற மரியாதை இல்லாம கண்ணடப்பு வந்துருச்சு நினைக்கிறேன். நம்பிராசி மேனன் ரொம்ப இதான் உனக்கு புரியுங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் செல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் செல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. சத்தம் கேட்டது, யாராக இருக்கும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா சாமி கரையா சாமி கரையா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இது இல்லாமை இல்லாது நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாம் நிறவேணும், இங்கு இல்லாம எல்லாம் இலை வேணும். அல்லான் பொருள் குமிக்கும் தனி உடமை, அல்லான் பொருள் குமிக்கும் தனி உடமை, வர வேண்டும் திருநாட்டின் பொது உடமை, எல்லாரும் எல்லாம் நிறவேணும், இங்கு இல்லாம எல்லாம் இலை வேணும். மறைத்திருப்பார் அந்த நீ சரையார் உலகில்
வேணிவை போரை ஈடுவோ தாயகம் காப்போரின் தாழ்வழிவோ யாவும் தனக்கென நினைப்போரை திரையிடுவோ எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் இங்கு இல்லாமே நில்லாத நிலை வேண்டும் தாயகம் காப்போரின் தாழ் மணிவோம் யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம் இருக்கிறதெல்லாம் ஊர் சொத்த போற கொள்ளையடிச்சுக்கிட்டு ஊழல் பண்ணி எல்லாம் எனக்கு எல்லாருக்கும் நான் மாடி வீடு மாடி கட்டுறேன் பாரு அவனுக்காக சொன்னார் அந்த மாதிரி உலகம் அக்கிரமக்காரனுக்கு தான் உலகம் துணையா இருக்கு அது அப்படி துணை இருக்கலாம் ஆனால் தர்மத்தின் வாழ்வுதன்மை சூதுகப்பும் என்றோ ஒரு நாள் தர்மம் தானே வெல்லும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் திணை அறுப்பான் வாருங்கள் காவலரே வணக்கம் சாமி உமது வருகைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நான் சந்திச்சதில் எனக்கு மற்ற மன மகிழ்ச்சி அது உண்மைதானே ஆமா சார் ஏன்னா உள்ளொன்றவை பொறுமையுடன் நினைந்து தெரும் அடரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும்டாங்க நீங்க சந்தேகப்பட்டீங்கனாவே அது வேற மாதிரி அர்த்தம் வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் கூடாதே கூடாது ஏன்னா சொல்லி வச்சிருக்காரு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவுகளை வாழ வேண்டும் அவங்களோட பழக்கமே வச்சு இருக்கும்போது நல்லா தான் பேசிருவேன் அங்கிட்டு போனவன் போறேன் பாரு எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கான் தெரியுமா இது அப்படின்னு போக விட்டுட்டு விட்டு சொல்லுவேன் ஆமா இது என்ன சொல்லுவாரு நாலு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்படி ஒருத்தன் ஆமிப்பானா இவன் ஒருத்தன் நாலு பேர்ல ஒருத்தன் ஆமியா இப்படி இப்படி ஊர்ல செஞ்சான் இதை செஞ்சா இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களா அதுல ஒருத்தன் எந்திரிச்சு போயிருவேன் மூணு பேர் இருக்கான் பாரு அவன் சொல்லுவானா இவ்வளவு மக்களை எங்கே பேசினா இவன் யோக்கியம்மா யோக்கியம்மா அந்த அந்த இவ்வளவு பார்வதி வந்தா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன ஒண்ணு மோசமான ஆளுன்னு சொல்றேன் பாரு அதுல மூணு பேர்ல ஒருத்தன் எந்திரிச்சு போயிருவேன் ரெண்டு பேர் அவனை பத்தி இவன் சொன்ன பாரு இவன் பேர்பட்ட ஆளு நூத்துக்கு வட்டிக்கு வட்டிக்கு குட்டி போட்டு வாங்கின வல்லால கண்டே இவன் இவன் பேசுறேன் பாரு யோக்கியம்னு அப்படின்ட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் உட்காந்து இருப்பேன் அதுல ஒரு எந்திரிச்சு போக மாட்டேன் ஏது இப்படி சொன்ன மாதிரி நம்மளையும் சொல்லுவாங்க அவன் எந்திரிச்சு போவேன் இவன் உட்காந்து இருப்பேன் ஒரு முடிவு பண்ணி ஒரு கோட்டர் வாங்கி ஆள் கட்டி கட்டி இவன் எந்திரிச்சு போவேன் ஆக உலகமே பூரா மாய உலகம் ஒரு கழுதை இடம் தான் பொய் மாயா மாயா அப்படின்னு நம்பாரு சாயா சாயான்னு ஐயா சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி உலகம் என்பது மாயை அந்த மாயை என்பது என்ன இருட்டு இருட்டு சட்டம் ஒரு சட்டம் ஒரு இருட்டறை அந்த சட்டம் இருட்டறையிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு எவனும் தப்பிக்க முடியாது நிரபராதி கூட குற்றவாளி ஆகிடுறான் இப்ப நல்லவன் கூட இந்த நாட்டுல தப்பிக்க குற்றவாளியை கூட நிரபராதி ஆக்கிடுறான் உலகம் அப்படி இருக்கு இந்த தமிழ்நாட்டுல நாங்க உலகம் நல்லா தான் இருக்கு உலகம் நல்லா இருக்கிறது உலகம் சொல்றேன்ல உலகம் காலம் மாறி போச்சுன்னு சொல்றோம் காலம் மாறிச்சா மனுஷன் மாறிட்டான் ஆடியிலே காத்தடிச்சு ஐப்பசியில் மழை வரும் இப்ப ஐப்பசியில மழை வரல ஏன் நல்லா இந்த வருஷம் நல்ல மழை எங்க ஊர் பக்கத்து பெயர்ல உங்க ஊர்ல பெயர்தான் அதுக்கு பூரா பாவம் செஞ்சிருப்பீங்க ஏன்னா அதுக்குதான் அன்னைக்கே சொன்னாரு அம்மா வேதம் ஓதுகிற வேதி ஒரு மழை ஒரு மழை நீதிமன்னர் இருக்கு ஒரு மழை மாதர் கற்புடையம் அங்கே இருக்கு ஒரு மழை இப்படி மாதமும் மாறி மழை பெய்தது அப்ப இப்ப இப்ப புனு புனுன்னு தூத்த விழுகுது அதோட அந்த இங்க இருந்து விழுகுதுன்னு அந்த தெருவுல அந்த கேப்பல விழுகுது இல்லைங்க என்ன தெரியல என்ன தெரியல இங்கே விழுகுது சட சடன்னு அங்கே பார்த்தா அங்கே பொட்டலா கிடக்கு என்னன்னே தெரியல நீ பார்த்த கண்ணுல அப்படி தெரியல நான் பார்த்த இடங்கள்லாம் என்னோட எண்ணம் என்ன தெரியுமா உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்ய வேண்டும் உயர்வு தாழ்வு நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நீ கீழ் ஜாதி நாம் அப்படி இருக்க கூடாது மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்து மறுத்துடாது மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா எல்லாருக்கும் பொதுவானது ஒன்று எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரும் காற்றல் நிலவடிச்சா யாருக்கு லாபம் என்னது காட்டிலே நிலவடித்து யாருக்கு லாபம் கடல்ல மழை பிழிந்து யாருக்கு யாபம் கடல்ல மழை பிழிஞ்சு யாருக்கு யாருக்கு லாபம் இல்ல கடலுக்கு கடல்ல வெய்ய விட மழை நிலத்தில் ஊர்ல பெஞ்சா ஊர்ல பெஞ்சா விவசாயி உழுவேன் எல்லாமே எல்லாம் விதவை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற யாதனின் யாதனின் நீங்கியால் நோதல் நோதல்
துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கு துப்பாயே தூவு மழை. அப்ப அப்ப மழை பெய்யணும். மழை நல்லா இந்த வருஷம் நல்லா தான் பெஞ்சிச்சு. மழை இல்லைன்னா இந்த உலகத்துல ஒரு ஜீவராசி கூட வாழ முடியாது. அதுதான் மழை நீர் வந்து அமிர்தம். அமிர்து அமிர்து தமிழ பெரிய உலகத்துல முக்கால் பாகம் கடல். கடல் கடலால் சூழப்பட்டது உலகம். ஆமா. அப்ப நல்லதண்ணி எங்க இருக்குன்னு மனிதன் தேடி அலையணுங்கிறதுக்காகத்தான் நோண்டணும். கடல் தண்ணியே ஆண்டன் உப்பு தண்ணியா வச்சான் இல்லையா. ஆமா ஆமா. ஆக நல்லதண்ணி எங்க இருக்குன்னு மனிதன் சிந்தனைக்கு ஆறாக சிந்தனையை கொடுத்து அதை தேடணும். ஆமா. அடிச்சு அங்க அதே போல பீஷ்மாச்சாரியார் இது வந்து எல்லாரும் சொல்றதுதான். இது வந்து வைகையில கை வச்சாரு, அதனால வைகை அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு. பீஷ்மாச்சாரியார் அவர் நினைக்காம சாகுறார். அவருக்கு 30வது நாள் உயிரோட இருக்கும் போதே உயிர் போகல. எனக்கு தீர்த்தம் வேணும், தலை வேணும், அதாவது தலைக்கு உயர வேணும்னாரு. இது துரியோதன் என்ன பண்ண தெரியுமா, தலையாணியவும் பாயவும் கொண்டு வந்தான். அவர் அதில் வடுப்பாரா, அவரே கட்ட பிரம்மச்சாரி. ஆமா. கரையில தூங்குவார். ஒழுச்சு அவர் என்ன பண்ணாரு, அர்ஜுனிட்ட கேட்டாரு, அர்ஜுனா தாகமா இருக்கிறது, எனக்கு தலையணை வேண்டும் தலைக்கு. ஒண்ணு அம்பாலேயே சிறைசாசனம் பண்ணி கொடுத்தானா. அதே போல தண்ணி தவிக்குதுன்னா தண்ணி தண்ணி ஓடுனாங்க துரியோதன. கடைசியில் என்ன பண்ணா, வர்ண பகவானுடைய அருளை வேண்டி அப்படி வச்சிருந்து எடுத்து போட்டான் பாரு வர்ண வர்ணாசிரத்தை, அப்படியே தெப்பம் உண்டானது ஒங்கிருச்சு. ஆக மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியாருக்காக இன்னைக்கு அந்த இடம், இன்னைக்கு அங்க இருக்கு அந்த இடம், தீர்த்த தொட்டிங்கிறது. இதெல்லாம் இல்லாம இருக்கலாம் குறையாது. அந்த மாதிரி தண்ணிய மனுஷன் தேடணுங்கிறதுக்காகத்தான் சிந்தனையை கொடுத்து தண்ணியை பூரா பாக்கெட் போட்டு வைக்கிறாங்க, தப்பா போட்டு வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துல குடிக்க என்ன ஒண்ணு வாங்கி இல்லடா, அது நல்லதாண்டா. திடீர்னு இது விஞ்ஞானம் வளர வளர எல்லாம் மேம்பாடா இருக்கு. சரி, அதெல்லாம் நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? நாங்க சோத்துக்கு ஊருக்கு போறோம். ஊருக்கு போறோம். பூங்காத்து அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லுவாங்க பாடலை பாட சொல்லி. இளையராஜா டிரைவர் மனவையை சேர்ந்த என அருமை தம்பி கே மருது வாழ்ச்சிக்கடை மணப்பாறையைச் சேர்ந்த அருமை தம்பி அன்பில் வளர்த்திருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பார்க்குறேன். உங்களை பார்த்ததுல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சொன்னா தானே தெரியும் ஜாமி. குருமணி அகத்தினை பார்த்துருக்கிறீர்களா? ஆமா. அவருக்கு இந்த சடாமுடி உண்டு. பெரிய கொண்ட துரோணாச்சாரியாரை பார்த்திருக்கிறீர்களா? ஆமா. அவர் யாரு? அவர் ஒரு முனிவர். அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாதுல்ல. அவருக்கும் பெரிய கொண்ட. பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி வில்வித்தை ஓதித்தவர் அவர்தான். அவர் தான் வாத்தியார். முதல கிருபாச்சாரியார், அதன் பிறகு துரோணாச்சாரியார். அவருக்கு இந்த சடாமுடி உண்டு. 1330 குறளை தந்தவர் வள்ளுவன். அவருக்கு இந்த சடாமுடி உண்டு. பெரிய கொண்ட. இன்னொருத்தர் இருக்கிறார். ஒருத்தர் உங்களுக்கு பூலகத்தில் கூட இருக்காரு, உங்களுக்கு தெரியுமே. இந்த 4 பேருக்கு தான் இந்த ஜடாமுடி, வேற யாருக்கும் கிடையாது. எங்க ஊர்ல இருக்குல்ல யாருக்கு? கருப்பாய் கலவிக்கு யுத்த கட்டி கொண்ட ஊர் ஊராமா கொண்ட வச்சுக்கிறாங்க. பூரா இப்போ பொம்பளை பூரா முரட்டு முரட்டு கொண்டையா போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்றது? இங்க வந்திருக்காங்க டான்ஸ்காரி, அவளுக்கு பாருங்க யுத்த தண்டி கொண்ட. அது பெண்கள் போடுவது கொண்டை. நல்ல பேர் வடிவேல போட்டிருக்காருன்னு சொல்லாம. இது நாங்கள் அணிந்திருப்பது ஜடாமுடி. இப்ப சிவனினுடைய ஜடாமுடிகளே இருக்கிறவள் கங்கை. கங்கை கங்கை யமுனை இங்குதான் கோதவரி சங்கமம் ராகம் தாளம் மோகனம் மங்களம் அங்கு ஏற்கன் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சேரித்தாள் அப்படின்னு. அந்த கங்கை கங்கையை சூடி அதான் கங்கை அணிந்தவா பட்டுக்கோட்டையார் எழுதினார். கங்கை வந்து சிவனுக்கு பொண்டாட்டியா வப்பாட்டியா தெரியாம கங்கையை ஜடாமகரத்தில் வைத்து உலகத்துக்கு பெருமை தரணுங்கிறதுக்காக ஏன் ஒளிச்சு வச்சிருக்காரு ஜடாமகரத்தை? மனிதன் சாப்பிடாம கூட இருந்துடலாம், சாப்பிடாம இருந்துடலாம், ஒண்ணுக்கு போகாம இருக்க முடியாது. ஆத்திரத்தை கூட அடக்கிடலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது.
அதே மாதிரி மலத்தையும் அடக்க முடியாத சாமி ரொம்ப ஜனமா. அதனாலதான் வாரியார் சாமிகள் சொல்லுவாரு, மனிதனுக்கு ஆயுள் ஏன் குறைகிறது என்று கேட்டார். நல்ல திங்க தெரியாம நல்லா இதை இதையும் திங்கிறது வளைச்சுக்கிட்டு அப்புறம் ஆயுள் குறையாம அப்புறம் என்ன கூடுமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நோய் வெறுத்து போச்சு. நுறுங்க தின்றவே 100 வயசுக்கு இருப்பானா? எங்க பூரா தின்னுபிட்டு குப்பரை கடிச்சுட்டு பொழந்துகிட்டு படுத்துக்கிட்டு ரிமோட்ட புழுக்கு புழுக்குன்னு அமுக்குன்னு அப்புறம் கிட்ட வாழ்றது. இல்லைங்க காவலரே, அதுல இன்னொன்னு பாருங்க, நுறுங்க அதாவது சாப்பாட்டை அளவறிந்து உண்ணேன்னா அது பெரும் குற்றம் ஆயிரும். அளவோடு சாப்பிடணும். ஆமா, அளவுக்கு மிஞ்சுன்னா அமிர்தம் நஞ்சுன்னு. அமிர்தம் நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்காக சாப்பிடக்கூடாது. தேனு நல்லா இருக்குங்கிறதுக்காக திகட்ட ஆரம்பிச்சு படித்தேன சாப்பிட முடியுமா? அல்வா நல்லா இருக்கும். ஆமா, ஒரு 50 வாங்கி சாப்பிடலாம், அவ்வளவுதான் சாப்பிடலாம். ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்பு இல்லாங்கிறது அதே மாதிரி வயிற்றால போயிரும். எதுவுமே அதான் அளவறிந்து உண்ணவில்லை என்றால் பெருங்குற்றம் ஆகிரும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு வாரியார் சுவாமிகள், மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு தரம் மலம் போகாமல் இருந்தால் ஒரு ஆயுசு குறைஞ்சு போகும்ன்றார். ஒரு நாளைக்கு ஒரு தரம் மலம் போ, மலம் நாளைக்கு ஒரு தரவையாவது மலம் போயிடணும். ஒண்ணுக்கு சாமி, அது அது வந்து யாருனாலையும் போகாமல் இருக்க முடியாது. என்ன தெரியல, சுகர் பேஷண்ட்டுக்கு அப்புறம் நினைச்சப்ப வந்துகிட்டே இருக்கு புழுக்கு புழுக்கு. ஏன்னா அவையார் சொன்னாங்கல்ல, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டுக்கு உறுதி, இகமும் பரமும் வாழ்வுக்கு உறுதி, ஈக என்றும் புகழுக்கு உறுதி. உங்க இடத்துக்கு நான் வந்த உடனே என்ன வரவேற்று எல்லாரும் ஈகைங்கிற அந்த தர்மத்தை கொடுத்தாங்க பாருங்க. ஏன்னா தர்ம பூமி இல்லாது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானும் விளங்காதுன்னு உங்க வள்ளுவர் தான் சொன்னார். திருவள்ளுவர் இந்த திருவிழத்துல வந்த உடனே இப்பேற்பட புண்ணியவான்களாம் பிறந்த நாடு இந்த நாடு. நாடு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யாரு? முண்டாசை கட்டிய கவிஞன் பாரதி. பாரதியார் சிந்து நதியின் மீசை நிலவினிலே கேரள நாட்டிலும் பெண்கள் உடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைப்போ. பாரதியார் பெரிய அறிவு களஞ்சியம். இப்ப கவி மாதிரி பாரதியார் மாதிரி யாரும் படிக்க முடியாது. எதுவுமே படிக்க வேணாம். திருவள்ளுவர் எழுதின திருக்குறளையும் பாரதியார் எழுதின அனைத்து புத்தகங்களையும் படிச்சா அவன் இந்த உலகத்துல மிகப்பெரிய முழுமையான மனிதன். மகாபாரத ராமாயணம் சிவக சிந்தாமணி 18 புராணம் தேவையில்லை, நல்லா தெரியும்னா முதல்ல திருக்குறள் அதை தெரிஞ்சாவே பாதி முழுமையடைந்த பாரதியார் பாடல் பாடல் இதை தெரிஞ்சுக்கிட்டால் பார்த்தா சுந்தர தெலுங்கினர் பாட்டு சுந்தரம்னாலே அழகு அழகு. ஆக சுந்தர தெலுங்கினிலே பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் அப்படின்னாரு இல்லையா? சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே கண்ணம்மா சின்னஞ்சீரு கிளியே கண்ணத்தில் முத்தமிட்டாள் வாயிலே சப்பி. என்னடா பாரதியார் பாடலே கொச்சைப்படுத்துகிறாள். நீ ஒரு கோமாளி. சரி தம்பி அண்ணே, இந்த உள்ள என்னடா அண்ணன்ற நீங்க தம்பி? அண்ணே நாங்கள் எல்லாம் தேவர்கள். அப்ப நாங்கள் எல்லாம் மானிட்டர்கள். இல்ல சாமி, அது சாப்பிட்டா இப்ப வந்து காலை பிடிச்சி நரம்பு பிடிச்சி இழுத்து. மானசம் அண்டசம் உப்பிசம் சராயிசம் கடுகு ரசம் மிளகு ரசம் தக்காளி ரசம் பூண்டு ரசம் பருப்பு ரசம் பாயாசம்னு ஒண்ணு இருக்கு. என்னத்தா இது ஒண்ணு சொல்றேன் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இது சாப்பாட்டு வகை. அடே, நான் சொல்றது பிறப்பின் தன்மைகள், நான் சொல்றது உண்ணுவதின் தன்மை. மானசம் என்றால் நினைத்த மாத்திரத்திலே தோன்றுவது. ஓ, கிருஷ்ணபரமாத்மா நினைச்சாரு, நினைச்ச உடனே ஊர் தொடையில இருந்து ஒரு வந்தால யாரவ? யாரு ஊர்வசி? பிரம்மன் தொடையில இருந்து வந்தாராம்ல. அது நானு. நீங்க கண்ணத்துல இருந்து ஒரு வந்தால யாரு? யாரு குண்டலகையா? கர்ணன். இது இன்னொன்னு தெரியுமா உனக்கு? நம்ம மூக்கு மூக்கு அதாவது ஒரு மூக்குக்கு 300 பிள்ளை பத்தாள்ல. ஆமா, வல்லவை. ஆமா, வல்லவன். ஆமா ஆமா. அவ எப்படி பத்தா? அவ தெரியல, எந்த ஆஸ்பத்திரியில பத்தாலும் எனக்கு தெரியாதுல. அப்ப உங்ககிட்ட நான் சரி தம்பி, சரி தம்பி, இப்ப மானசம் என்பது நினைத்த மாத்திரத்தே தோன்றும். அந்தசம் என்றால் முட்டை, முட்டை. அண்டம் என்றால் உலகம், உலகம். முட்டை எப்படி இருக்கும்? முட்டை உருண்டையா? முட்டை விரிஞ்சு குஞ்சு வந்துச்சு. முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். எங்க அப்பா யாரு? உங்க அப்பா மகாவிஷ்ணுடைய உந்தி கமலத்துல இருந்து தாமரை மொட்டு விரிந்து என்னுடைய தகப்பனார் தோன்றினார். அதே மாதிரி கோழி முட்டை, முட்டை விரிஞ்சு குஞ்சு வந்துச்சு. முட்டை விரிஞ்சா குஞ்சு, சிப்ப திறந்தா குஞ்சு. கொக்கு வரக்கும் அந்த குளக்கரையில் வண்ண குருவி வரக்கும் அந்த வனத்துறையில் கோழி வரக்கும் தன் குஞ்சை நினைந்து மதுரை ஆளுகின்ற எண்டாய் கடம்ப வனத்தரசி மீனாட்சியே உன் நாட்டில் என்னாலும் மதுரை என்பதிலே மீன்குடி வரக்குதம்மா.
அப்படின்னா உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தூங்கும். தூங்கும் மீன் தூங்காத ஒரு ஜீவன் இது மீன். ஏன் மீன் தூங்காது? அதுக்கு அப்படியே எப்பவுமே ஊறிக்கிட்டே அது வாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லடா தம்பி, ஏன் மீன் தூங்காது என்றால் மீனுக்கு இமைகள் கிடையாது. அது இமைகள் கிடையாது. மீனுக்கு இமை இருக்கு? இமை இல்லை. அதனாலதான் விழித்துக் கொண்டே இருக்குமா? ஆமா தூங்கும். அதனாலதான் தூங்கா நகரம் என்றால் மதுரையும் பதி. இன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு போனா டிஃபன் சாப்பிடலாம். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே அப்படின்னு வான்மதி சூடிய வான்மதியை சூடியவன் யார்? சிவபெருமான். கணவன் சொக்கி அப்படி வான்மதி சூடிய கணவன் சொக்கேசருடன் மாணிக்க தேரேறி மரகதப்பாவி வந்தாள்றா. ஏன்னா அங்கே இருக்க அங்கே இருக்க மீனாட்சி யாரு? மரகத 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 சிலைடா. அவன் மூக்குத்தி அணிந்திருக்கிறாளே இருக்கா? கடத்திட்டாங்க அந்த மூக்குத்தி. எந்த மூக்குத்தி தெரியும்? மரகதான். நம்ம நாகரத்ன பள்ளம் அவன் சொல்றமே புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்து உள்ள மூக்குத்தி தான். அதை தான் மீனாட்சி அணிந்திருக்கிறான். இப்பேற்பட்ட அந்த மீனாட்சிக்கும் இங்கே உள்ள ஆளுநரும் சோழிங்கிற பாடிய பெண்மணிக்கும் ஒன்றுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. நான் வெளியே இருக்கேன். எப்படி மூணு நாள் எட்டு எப்படி வருது? திருத்திரியா போகுது. ஆமாம், பரோட்டா சாப்பிட்டேன், குருமா அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். அதுக்குத்தான் நாளைக்கு ரெண்டு லேவிய உருண்டை வாங்கலாம். சரி தம்பியெல்லாம் வந்துட்டாங்க. ஆமாம் ஜாமி, நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். தம்பி வந்துட்டாங்கன்னா நாங்கள் கட்டுமிட்டா ஜாமி, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்றேன் ஜாமி. நன்றாக பாடினாள், அவளும் நன்றாக பாடினாள். அப்ப ராதா செல்வி கூப்பிடவா? காதல் வராதா மந்தார மழை மேகம் நின்றாடும் வெளிவன் கொண்டாடும் இசையம்மடி தாளாட்டும் நிலை கொண்டு தள்ளாடும் மணிச்சங்கு தாவாகும் கொள்கை வழே மார்கழி ஓடே போலுருவடே மார்கழி ஓடே போலுருவடே சுகமில சொல்லடி ராதா ராதா என்ன சொல்லடி ராதா நவநீதம் கீதம் போதை தராதா நவநீதம் கீதம் போதை தராதா ராஜலீலை தொடும் ராதா ராதா காதல் வராதா ராதா ராதா காதல் வராதா. அது வருகிறார். காதல் வந்ததே ஒருத்தன் ஜனிமொழியில உட்கார்ந்திருக்கான். டேய் காதல் என்பது என்ன தெரியுமா? ஆமா, தாய் மகள் மீது காட்டுவதும் காதல் தான். அப்பே மகள் மீது காட்டுவதும் காதல் தான். காதல் காதல் செய்வீர் மாதிரன்னா அவன் காமத்தை செலுத்திருப்பான் போல. அது காதல்ங்கிறது வேறு, காமம் என்பது வேறு. காதலுக்கும் காமத்தையும் கூட சேர்க்க. சரி ஜாமி, சரி ஜாமி, ஓடியாமா. ஆடாத மனம் பாடுதே ஆனந்த கீதம் பாடுதே ஆடாத காதல்
ஆயிரம் கண்ணுடைய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி அடுக்கு மல்லிகை அடுக்கு மல்லிகை துடிக்குது போட்டு வாழ்த்துக்கிட்டு உங்கள் வீடு
வேணுமா வேணுமா சண்டாளி மக இவ்வளவு எந்த இதுலயும் அடக்க முடியல. அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் பூரா வரிக்கு ரொட்டி மாதிரி இருக்கு. எங்கிட்டு அச்சய பாத்திரம் அந்த பாடல் பாடல் நன்றாக பாடுகிறார். இனிமையான சாரீரம் எத்தனை பேர் பாடினாலும் நீ பாடுவது நன்றாக இருந்தது. ஆமா சலங்க மசையில இவள் நன்றாக பாடுவார். இவள் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி தம்பி, இதை வச்சு என்ன பண்றீங்க? நோயற்ற வாழ்வும் குறையில்லாத செல்வம் பெற்று எல்லோரும் தீர்க்காயா வாழணும். தீர்க்காயான் பவா அழைத்தோரு எல்லோரும் தங்காய். ஏண்டி எதை பார்த்தாலும் உன்னிய பிடிக்கிற மாதிரியே பிடிக்கிற. நாரதர் மகாமுனி வந்திருக்காராமா. வையகத்துள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் பெற்று என்னால் வாழ்க வாழ்க என்று பொற்போலே உன் பொன் உலகினை இந்த இடத்திலே மயிர் நீக்கின் உயிர் வாழா. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த பூவலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு வள்ளி உண்பதனத்தில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது.
வாழ்க 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 என்று மனமாற உளமாற வாழ்ந்திருக்கும் தருணத்தில் வந்த நாரண முனிவனாக வந்திருக்கும் அற்புதமான ஒரு காலம். தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, அனைத்தும் அறிந்த முனிவனாக நான் வந்திருந்தாலும் என் தாய் சொல்லியதைப் போல கற்றது கை மண் அளவு கல்லாதது உலகளவு என்பதை அறிந்ததனால் உன்னுடைய வாழ்ச்சாவிலிருந்து சில கேள்விகளை நான் கேட்க வேண்டும். அதற்கு நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக எப்படி கேட்கிறேன்.